நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆயுதம் கொண்டு ஒரு எதிரி நம்மளால தாக்க வந்தா இந்த மாதிரி நம்ம தற்காத்து கொள்ளலாம்னு பார்க்கலாம் பின்னாடி தட்டுறான் குத்தும் போது அதை லாக் பண்ணி சோடிக்கல பண்ணி லாக் பண்றான் இப்போ அவன் கைய அழுத்தம் அந்த மூட்டை எலும்பு ஒடிக்கிற மாதிரி அழுத்தமா வச்சிருக்கான் இப்ப எதிரிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல மறுபடியும் இதை ஒரு வாட்டி கூட பார்க்கலாம் நடந்து வர்றான் பின்னாடி வரவன் தட்டி வயிற்றுல குத்துறதுக்காண்டி குத்துறான் ஆயுதத்தை அது தடை பண்ணி சவுட்டில் தள்ளி அவன் முதுகிலே காலை வச்சுட்டு அந்த எலும்பு ஒடிக்கிற மாதிரி பண்ணி நம்மளை தற்காத்து கொள்ளலாம் இந்த முறை வந்து முறையா ஒரு குரு அதாவது ஆசான் கிட்ட நேரடியாக போய் பயிற்சி பெற்றாதான் இதை வந்து செயல்படுத்த முடியும் அதனால நேரடியாக ஒரு உங்கள் பக்கத்தில் இருந்த ஆசாமார் இருந்தாலோ தெரிஞ்ச ஆசாமார்ட்டோ இல்லைனா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஆசாமார் இருக்கிறாங்க அவங்க கிட்டே படிக்கலாம் இதை பற்றி ஏதாவது விளக்கம் வேணும்னா எங்களோட ஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கோம் ஃபோன் பண்ணி இதை குறித்து கேட்கலாம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் கழுத்தை வெட்டுற மாதிரி ஆயுதம் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு பார்க்கலாம் கழுத்தை அறுக்கிற மாதிரி அறுப்பான் ஆயுதம் அது வந்து தற்காக்கில் இந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்ப்போம் ரெடி அவன் கழுத்தை வெட்டுற மாதிரி ஆயுதத்தை கொண்டு வரும்போது அது உள்ளங்கால் கொண்டு அடித்து தடை பண்ணிட்டு இடது உள்ளங்கால் கொண்டு நெஞ்சில் சவுட்டி எதிரியை வந்து செயலக செய்கிறான் பார்க்கும்போது தெரியும் இது மாதிரி நிறைய தற்காப்பு வேலைகளை வந்து நம்ம வந்து பறிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி அளிக்கப்படும்